மிக முக்கிய கிரக பயிற்சி நிகழும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது மே மாதத்தை விடவும் வரவிருக்கும் ஜூன் மாதம் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் நடக்க உள்ள சில கிரக பயிற்சி மற்றும் கிரக அமைப்பின் காரணமாக கொரோனாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தாண்டி சில இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் மறுபுறம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த கொரோனா ஜூன் மாதத்தில் குறைந்து உயிரிழப்புகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் கடக ராசிக்கும் அதன் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பக்ர பயிற்சியாகின்றார் ஆகின்றார் அதே போல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சியாவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் மாறிவரும் காலநிலையால் மக்கள் கலங்கக்கூடும் இந்த நேரத்தில் எதிரி நாடுகள் எல்லையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதலாளிகள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பக்ர பயிற்சி கிரகங்களில் புதனும் ஒன்று பக்கரகதியாக மிதுனம் மற்றும் ரிஷபத்திற்கு செல்லும் புதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா சில சாதகமான பலன்களை பெற முடியும் நிதி நெருக்கடியை போக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் வணிகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புகள் உள்ளது ஜூன் பதினைந்தில் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கின்றார் இதன் காரணமாக புதன் பலம் கொண்டவர்களுக்கு பேச்சில் தெளிவு ஏற்படலாம் வீடு மனை வாங்குதல் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிகங்கள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம் கும்ப ராசியில் அதிசாரமாக இருக்கும் குரு பகவானால் தனி மனிதருக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாதகமானதாக இருக்காது எதிர்பாராத சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிலிருந்து வெளிவர சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உடல்நிலையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குருவின் அதிசார பயிற்சியில் சாதகமற்ற நேரங்களில் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்தால் நிலைமையை சரி செய்ய முடியும் அதன் பின்னர் கொரோனா தொற்று நோய் மேலும் பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்யலாம் வெள்ளம் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உலகளவில் சில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆசியா கண்டத்தின் பல நாடுகளில் கனமழை மற்றும் புயல்களால் சாதாரண வாழ்க்கை பாதிப்படைய வாய்ப்புகள் உள்ளது எல்லை மோதல்கள் மாதத்தின் இரண்டு வாரங்கள் இருக்கும் குருவின் அதிசார நிலையினால் சில நாடுகளுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம் பல நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் அன்பான துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பல நாள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளும் மாதமாக இருக்கும் குடும்பத்துடன் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் திருமணம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவிற்கு வரலாம் மனதிற்கு பிடித்த வரன்களை மணந்து கொள்ளும் வாய்ப்புகள் அமையும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வரவுக்கு ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இருப்பவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் கடைசி நேரத்தில் பதற்றத்தை தவிர்த்து கொள்ள முடியும் பணியிடங்களில் பாராட்டுகளை பெறுவீர்கள் கணவன் மனைவி உறவில் இணக்கம் ஏற்படும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக்கொள்ள கொள்ள உடற்பயிற்சியை மேற்கொள்வது நல்லது ஜூன் மூன்றாம் தேதி கடக ராசிக்கு செவ்வாய் வருகிறார் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது என்று கூற முடியாது உங்கள் ராசி அடிப்படையில் இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தனாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் நீச்சம் பெற்று சனி பகவானை பார்ப்பதால் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படலாம் தொழிலில் ஏற்பாற்றங்களையே மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நீங்கள் சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அதற்கான முயற்சியும் உங்களிடம் அவசியம் இருக்க வேண்டும் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்பதற்கு ஏற்ப நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றியும் ஆதாயமும் உங்களை நாடி வரும் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் குறிப்பாக வாழ்க்கை துணை உறவுகளிடம் சில பிரச்சனைகள் இருக்கும் முரண்பட்ட கருத்துக்களே இதற்கு காரணமாக அமையலாம் குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும் பணியிடத்தில் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆக்கப்பூர்வமாகவும் பணியாற்றுவீர்கள் குழந்தைகளுடன் உங்களுக்கு நல்லுறவு இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கல்வி படிக்கும் மாணவர்கள் கடின முயற்சியின் மூலம் சிறந்த வெற்றியை பெறுவார்கள் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் கனிந்து வரும் நேரமாக இருக்கும் திருமணமான தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி புரிந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள் குடும்பத்தில் பிறருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக பூஜை செய்து பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் இருப்பினும் வரவருக்கு ஏற்ற செலவு வந்து கொண்டே இருக்கும் தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் மங்கியில் சேமிப்பும் அதன் விளைவாக பண இருப்பும் இந்த மாதம் உங்களுக்கு சற்று அதிகரிக்கலாம் குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடும் வாங்கிய கடன்களை அடைக்க முயற்சி செய்வீர்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் காண்பதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள் உத்தியோகத்தில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறந்த பலன்களை காண்பார்கள் பணியில் அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது பணியிடத்தில் பிறர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பணியிடத்தில் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் வகையில் செயலாற்றி பணியில் பிரகாசிப்பீர்கள் உங்கள் செயல்திறன் காரணமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் பெற வாய்ப்புகள் உள்ளது பெண்களுக்கு இம்மாதம் அஷ்டமத்தில் கிரகங்கள் வலுப்பெறுவதால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் விரயங்கள் சற்று அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே குடும்பத்தில் அமைதி நிலவும் உடன் பிறப்புகள் தாய்வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கலாம் வீடு இடம் வாங்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவீர்கள் இடத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி விவாதிக்க வேண்டாம் சர்பதோஷ வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வழங்கும் தொழில் செய்யும் துலாம் ராசிக்காரர்கள் எண்ணம் இருந்தால் அதனை நிறைவேற்றி கொள்ள இந்த மாதம் ஏற்ற மாதம் என்றே கூறலாம் புதிய வாடிக்கையாளர்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் இருக்கும் வாடிக்கையாளர்களை வைத்துக் கொள்ளவும் நீங்கள் புதிய முயற்சிகளையும் புது புது யுக்திகளையும் நீங்கள் கையாள வேண்டும் இந்த நேரத்தில் அமைதியும் பொறுமையும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் நிரந்தர வாடிக்கையாளர்களை பெறுவதில் கவனம் செலுத்துவது உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் வாடிக்கையாளன் திருப்திக்கு மட்டுமே நீங்கள் முதலில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் துலாம் ராசி தொழில் வல்லுநர்களுக்கு உங்கள் திறமை இந்த மாதம் வெளிப்படும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள் இந்த மாதம் உங்கள் திறன் வெளிப்படும் உங்கள் திறமைகள் அனைத்தும் வெளிப்பட இது ஏற்ற மாதம் என்றே கூறலாம் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரத்தை மேல் இருந்து பெறுவீர்கள் நீங்கள் இந்த மாதம் பிறருக்கு வழிகாட்டியாக திகழவும் வாய்ப்புகள் உள்ளது வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சுக்கர பகவானை பூஜை செய்து வாருங்கள் இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனம் செலுத்துவது நல்லது எண்ணெயில் வருத்த பொறித்த பண்டங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது காரமான உணவு வகைகளையும் தவிர்த்து விடுங்கள் உணவில் இஞ்சி பூண்டு சுக்கு மிளகு திப்பிலி போன்றவற்றை அதிகம் சேர்த்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் தியானம் மற்றும் இறை வழிபாடு செய்து உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை மனதை பதட்டமில்லாமல் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு நீங்கள் சனி பகவானை பூஜை செய்து பாருங்கள் விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் வேலை கடினமாக இருக்கும் உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல் கிடைப்பதால் சற்று ஆறுதல் அளிக்கும் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்காது இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த நேரத்தில் அரசாங்கத்திடம் இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயிர்வார்கள் இருப்பினும் கடின முயற்சியும் கவன இன்றி படிக்க வேண்டும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் மாணவர்களின் படைப்பாற்றல் வெளிப்படும் தருணமாக இந்த மாதம் அமையலாம் கலை இசை நாடகம் என கல்வி சாரா துறைகளிலும் நீங்கள் சாதனை புரிவீர்கள் கல்வியில் மேன்மை பெறுவதற்கு நீங்கள் அங்ககாரகன் பூஜை செய்து வாருங்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாருங்கள் காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அளியுங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள் ஏழைகளுக்கும் ஆதாரவற்றோர்களுக்கும் முதியவர்களுக்கும் அன்னதானத்தை அளித்து வாருங்கள் இந்த ஜூன் மாதம் எதையும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank <laughs> you.